வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பா. நீங்கள் பார்க்குறது ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அஜய். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட 2023 சம்மர்ஸ்லாமோட மேட்ச் கார்ட்ஸ் அண்ட் ப்ரொடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது ரெஸ்லிங் தமிழ் சேனல். நம்ம சம்மர்ஸ்லாம் என்னைக்குன்னு பார்த்தா நம்மளோட ஆகஸ்ட் 5ஆம் தேதி யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கில் சம்மர்ஸ்லாம் அவங்களுக்கு நைட்டு 8:30 நடங்க. நாம் எப்படி பார்க்கும்போது தான் இந்தியாவில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாம் காலையில் 5:30 மெயின் ஷோ போடுவாங்க. 4:30 ஷோவை கிக் ஆஃப் பண்ணுறாங்க. பட் கிக் ஆஃபில் எந்த விதமான இப்போ ஒரு மேட்செல்லாம் நடக்க மாதிரி நம்ம மெயின் ஷோ 5:30 பண்ணலாம் நண்பா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன நடக்கும் பார்த்தா ஒரு பேட்டில் ராயல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு சம்மர்ஸ்லாம் 2023 சம்மர்ஸ்லாம்ல அதிகப்படியான மேட்சஸ் கொடுக்காதனால இப்போதைக்கு சம்மர்ஸ்லாம் 2023 ரா சைடு இருக்க ரெஸ்லர்ஸ்க்கு ஸ்மாக்டவுன் சைடு ஒரு 30 ரெஸ்லர்ஸ்க்கு இப்போதைக்கு ஒரு பேட்டில் ராயல் 30-man பேட்டில் ராயல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டில் ராயலில் யார் பெட்டிங் ஆட்ஸ் படி யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு பார்த்தா வேறு யார் இல்லைங்க. நம்மளோட எல்லாம் இட் தான் இப்போதைக்கு எல்லா டேட்டுக்கு ரீசென்ட் டைம்ஸ் நல்ல ஒரு பாப்புலரிட்டி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃபியூச்சரில் ஒரு புஷஸ் இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேட்டில் ராயலில் கண்டிப்பாக நம்மளோட எல்லை நைட் தான் வின் பண்ணுவார் சொல்லியிருக்கோம். ஸோ நண்பா செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தா நம்மளோட சைனா பிளாசர் வர்சஸ் நம்மளோட ரோண்டா ரவுசிக்கான மேட்சஸ் தான். இந்த மேட்ச் ஒரு சாதாரண ஒரு மேட்ச் இல்லாமல் இந்த மேட்ச் ஒரு எம்எம்ஏ ரூல்ஸ் மேட்ச் நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப ஒரு அக்ரஷனான ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் ஒரு வித்தியாசமான மேட்ச் சொல்லுங்கள். இந்த மேட்ச் வந்து ஒரு எதிர்பார்க்கான மேட்ச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான் நம்மளோட இப்போதைக்கு ரோண்டா ரவுசி கான்ட்ராக்ட் டபுள் முடிய போது இல்லாமல் எம்எம்ஏ போடனால கண்டிப்பாக நம்மளோட சைனா பிளாஸ் தான் வின் பண்ண போட சொல்லுங்கள். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தா நம்மளோட சைனா பிளஸ் தான். அன்பா தேர்ட் மேட்ச் என்னென்னு பார்த்தா நம்மளோட செத் ஃப்ரீக்கிங்கான பஸ்ஸஸ் ஃபின்பேலருக்கான நியூ வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். இந்த மேட்ச் ஆலையே நம்ம மணி தி பேங்க்கில் பார்த்தா இப்போதைக்கு ஃபின்பேலர் அகைன் செத்ரான்ஸ்குள்ள ஒரு ஃபீல்ட் போயிட்டே இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் கிளியரான ரிசல்ட் யார் வின் பண்ணுவார்னு பார்த்தா நம்மளோட ஃபின்பேலர் தான் கண்டிப்பாக நம்ம செத்ரான்ஸை வின் பண்ணணும் சொல்லிட்டே வராங்க. இல்லைனா இன்னொரு பக்கம் நம்மளோட செத்ரான்ஸை வின் பண்ணாலும் நம்மளோட டேமன் பிரீஸ்ட் அவரோட உதவி மூலயமா சாரி ஃபின்பேலர் மூலமா அவர் கேஷ் இன் பண்ணி நம்மளோட டேமன் பிரீஸ்ட் ஆகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக நம்மளோட ஜட்மெண்ட்டை ஹெல்ப் மூலயமா நம்மளோட ஃபின்பேலர் தான் வின் பண்ணுவார். த நியூ டபிள்யூ வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியனாக பீட் நம்ம செத்ரான்ஸ் பீட் பண்ண சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நண்பா நெக்ஸ்ட் மேட்ச் என்னென்னு பார்த்தா நம்மளோட த கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராக்லஸ்னு கிடச்சான ஒரு மேட்ச் தான். இந்த மேட்ச் எக்கச்சக்கமாக ஏறி நம்ம பார்த்து இந்த மேட்ச்சுக்கு எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. உங்களுக்கு இந்த மேட்ச்க்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இல்லைமா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தான் எங்களுக்குள்ள ஒரு லாஸ்ட் கான்ட்ரவர்சி மேட்சாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவார்னு பார்த்தா கண்டிப்பாக நம்மளோட கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட அமெரிக்கன் நைட் மேர் கோடி ரோட்ஸ் தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணுவோம் சொல்லியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இதோட இவங்களோட கான்ட்ரவர்சி உங்களுக்கு முடியுமா முடியக்கூடாது சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நண்பா இந்த நெக்ஸ்ட் மேட்ச் என்னென்னு பார்த்தா நம்மளோட குந்தர் வர்சஸ் நம்ம ட்ரீம் மேக்கண்டேயருக்கான ஒரு இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தாங்க. நம்மளோட குந்தர் வர்சஸ் ட்ரீம் மேக்கண்டேயர் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் இப்போதைக்கு ப்ரெடிக்ஷன் ரிசல்ட்ஸ் படி யார் வின் பண்ணுன்னு பார்த்தா நம்மளோட ட்ரீம் மேக்கண்டேயர் தான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பட் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட குந்தர் தான் ஆகையின ஒரு ரீட்டெயின் பண்ணுவார் நான் சொல்கிறேன். நீங்கள்னு சொல்லிட்டு மறக்காமல் கம சொல்லுங்கள். ஒருவேளை இந்த மேட்ச்சில் நம்மளோட ட்ரீம் மேக்கண்டேயர் லாஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக அவர் ஒரு ஹில்டனாக மாறப்படாத சொல்லியிருக்காங்க. நீ அதை வரை நீங்கள் சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் சொல்லணும். நண்பர் நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பார்த்தா நம்மளோட லோகன் பால் பர்சஸ் நம்ம ரிக்கஷீட்கான ஒரு மேட்ச் தாங்க. இந்த மேட்ச் தாங்க நான் சம்மர்ஸ்லாமில் ரொம்ப எதிர்பார்க்குற மேட்ச். ஏன்னா இந்த மேட்ச் ஒரு ஃப்ரெஷ்ஷான மேட்ச். இந்த மேட்ச்க்கு ஒரு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்போனண்ட்டாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச்காக நீங்கள் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவார் பார்த்தா நம்மளோட லோகன் பால் தாங்க வின் பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி கண்டிப்பாக டபுள்யூல ஒரு கூப்பிட்டு வந்து அடிக்கடி தோக்க வைக்குமான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் நீ சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மேட்ச் ரெண்டு மேட்ச்சில் வின்னர் கண்டிப்பாக நம்ம லோகன் பால் தான் நம்ம சொல்ல நீங்கள் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம செகண்ட் பார்த்தா நம்மளோட த பியங்கா வளர் ஆஸ்கா வர்சஸ் த ஷார்லட் பிளேயருக்கான ஒரு ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச்ங்க. இந்த மேட்ச்சில் கிளியரான பற்றிக்கு ரிசல்ட் கிடைக்கவில்லை. இந்த மேட்ச்சில் பற்றி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவார்னு பார்த்தா நம்மளை பொறுத்து நம்ம ஆஸ்கா தான் வின் பண்ணுவார் சொல்லிட்டு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன போது பார்த்தா நம்மளோட ஷார்லட் பிளேயர் தான் வின் பண்ணுவார் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை இந்த மேட்ச்சில் நம்ம ஷார்லட் பிளேயர் வின் பண்ணால் நம்மளோட யூஎஸ்கை அதான் அவங்களோட மணி தி பேங்க் வின்னர் வந்து கேஷ் இன் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அகைன் வந்து அவங்களோட புதுசோ டைலி வின் பண்ண சொல்லிட்டு வராங்க. நீங்கள் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் ஒரு நம்ம ஆஸ்கா வின் பண்ணுவாங்களா இல்லை நம்ம ஷார்ட் வின் பண்ணுவோம் இல்லை வின் பண்ணுறவங்க நம்ம கேஷ் இன் பண்ணுவோம் நம்ம யூஎஸ்கை சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள். பட் லாஸ்ட் டைம் மேட்ச் என்ன பார்த்தா நம்மளோட மெயின் இவெண்ட்டான நம்மளோட இந்த ட்ரைபல் சீஃப் ரோமன் வர்சஸ் ஜெய் யூசோக்கான ஒரு ட்ரைபல் கோர்ட் மேட்ச் தாங்க. இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க எக்கச்சக்கமான ரூமர்ஸ் போட்டு ஒரு வேளை இந்த மேட்ச் பண்ணணும் நம்ம ராக் வருவாரா இல்லை நம்ம பிரே ஒயிட் வருவாரா சொல்லிட்டு அப்படி இப்படி ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜெய் யூஸ் ரிட்டர்ன் கொடுத்து நம்ம ரோமன்ஸ் அட்டாக் பண்ணுவாரா இல்லை நம்ம சோலோ இல்லை சார் நம்ம ஜெய் யூஸோ அட்டாக் பண்ணுவாரா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மேட்ச்சில் நம்மளோட ஜெய் யூஸ் சார் நம்ம ஜிமி யூஸ் ரிட்டர்ன் பண்ண நம்ம ஜெய் யூஸோக்கு ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை ஒரு வேளை நம்ம ராக் ரிட்டர்ன் வருவாரா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மேட்சோட பற்றி கிளியரான ரிசல்ட்டான வின்னர் யாருன்னு பார்த்தா நம்மளோட ரோமன்ஸ் தாங்க. என்ன தான் நம்மளோட மணி இந்த பேங்க்கில் நம்மளோட ரோமன்ஸ் லாஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இப்போதைக்கு ஒரு ரோமன்ஸ் வந்துட்டே இருக்குங்க. நம்மளோட ரோமன்ஸ் கட்டாயமாக வின் பண்ணுவார் இந்த சொல்லிட்டாங்க.
ஸோ நண்பா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சமஸ்லாமுக்கு அப்புறம் நடக்க போகிற ரோமன்ஸோட ஆப்போனன்ட் யார் ரிவ்யூ ஒருவேளை ஒருவேளை பிரேவை ரிட்டர்ன் தருவாரா இல்லை நம்மளோட ராக்கோ இல்லை வேறு யாரோ ரெஸ்லர் ரிட்டர்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம பிரேவை ரிட்டர்ன் மாதிரி ரேண்டியட் ரிட்டர்னு மாதிரி ராக் ரிட்டர்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு ஒரு ஆதரவு தருங்க. ஓகே நண்பா, பாய்.